வணக்கம், உங்களுடைய டாக்டர் செந்தில் குமார். ஃபிட்னஸ் ருட்டீன்ஸ் அல்லது ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸ்பெஷலி நம்முடைய ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் பெனிஃபிட்ஸை பற்றி தெரியாதவங்க இருக்கவே முடியாது. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பாடியினுடைய டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணுறதுக்கு எப்படி எக்ஸசைஸ் உதவிகரமாக இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். நான் இதை உங்களுக்கு வந்து ஒரு 5 அற்புதமான பாயிண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒன் பை ஒன்னாமல் நம்ம டைம் எடுத்துக்காமல் அந்த பாயிண்ட்ஸ் அடி போகலாம். ஃபஸ்ட் என்னென்னா, இன்க்ரீஸ்டு ஹீட் ப்ரொடக்ஷன். அதாவது நம்ம எப்போ ஒரு எக்ஸசைஸ் ரொட்டீனில் இன்வால்வ் ஆகிறோமோ, அது வந்து ஆரோபிக் ஆக்டிவிட்டியாக இருக்கலாம், அது வந்து கார்டியோவாக இருக்கலாம், அது வந்து ஒரு சைக்கிளிங், ஜாகிங், கேன் எனி திங் இல்லையா, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இன்வால்வ் ஆகிறோமோ, அப்போ நம்ம பாடியினுடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அது காரணம் நம்முடைய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுனால. அண்டு இந்த எலிவேட்டட் ஹீட் ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, அதாவது ஹீட் அதிகமாகுது இல்லையா, இது நம்மளுடைய கோர் பாடியினுடைய டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்டு இதனால என்ன ஆகுதுன்னா, ஃபிசிக்கல் எக்ஸர்ஷன்ஸ் மூலமாக அதிகமான பாடி டெம்பரேச்சர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு சக்தி உள்ளதாக, அதை வந்து விஸ்டாண்ட் பண்ணுறது கெப்பபிலிட்டி உள்ளதாக நம்மளுடைய பாடியை மாற்றுறது இந்த பர்டிகுலர் ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ். அண்டு இது நம்முடைய பாடியினுடைய டெம்பரேச்சரை ஈவன் சேலஞ்சிங் டைமில் கூட மேனேஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் என்னென்னா, இம்ப்ரூவ்டு ஹீட் டிசிப்பேஷன். அதாவது பாடியோட டெம்பரேச்சரை வெளியேற்றுறதுக்கு. இது என்ன, இப்போ தான் நம்ம பாடி டெம்பரேச்சர் ரைஸை பற்றி பேசுகிறோம், இப்போ என்ன லோயரை பற்றி பேசணும்னு பார்க்குறீங்களா. பாடி டெம்பரேச்சர் எக்ஸசைஸ் பண்ணும் பாடி டெம்பரேச்சர் கூடுது, பட் இதே இது நம்ம வந்து வென் வி டூ த எக்ஸசைசஸ் நம்மளுடைய கோர் டெம்பரேச்சரை குறைக்கவும் செய்யணும் இல்லையா ஆஃப்டர் சம் டைம். அதுக்காக பாடி என்ன பண்ணணும்னா, ஒரு அற்புதமான ஒரு கூல் டவுன் மெக்கானிசத்தை ஜென்ரேட் பண்ணுது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்வெட்டிங்னு சொல்கிறோம். இது நம்ம பாடியை வந்து ஒரு நார்மல் டெம்பரேச்சரில் அல்ல ஒரு ஸ்டேபிள் டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எப்போவுமே அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது இருக்கக்கூடிய அதே ஹை டெம்பரேச்சரில் வைக்க முடியாது இல்லையா, அட் இஸ் குட் ஃபார் மெனி ரீசன்ஸ். பட் பாடி டெம்பரேச்சர் நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடி டெம்பரேச்சரை லோயர் பண்ணுறதுக்கு பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறது மூலமாக டைலேஷன் ஆஃப் த பிளட் வெசல்ஸ், நம்மளுடைய ஸ்கின்னு கிடைக்கக்கூடிய வந்து பிளட் வெசல்ஸ் இல்லையா, அது கொஞ்சம் பெருசாகும். அதன் மூலமாக பாடி டெம்பரேச்சரை ஸ்வெட் மூலமாக வெளியேற்றுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது நம்மளுடைய வந்து கூலிங் ப்ராசஸை இன்க்ரீஸ் ஆகுது. திஸ் பை பாடியினுடைய டெம்பரேச்சரை மேனேஜ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து அடாப்ஷன் அண்ட் ஹீட் டாலரன்ஸ். அதாவது எப்போவுமே நம்ம வந்து ஒரே இடத்துல இருக்க மாட்டோம் இல்லையா, ஒரு நம் வி ஆர் நாட் ட்ரீ, ஒரே இடத்துல இருக்க மாதிரி ட்ரீக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ் கிளைமேட்ஸ் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நம்ம வந்து சென்னையில் இருப்போம், நாளைக்கு நம்ம பெங்களூர் போகலாம், அல்லது பாம்பே போகலாம், அல்ல இன்னொரு டிஃப்ரெண்ட் கண்ட்ரிக்கே நம்ம போவோம். பட் இந்த இடத்துல எல்லாமே என்னென்னா, ஒவ்வொரு இடத்துலையுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெதர் கண்டிஷன்ஸ் இல்லையா, அதனுடைய டெம்பரேச்சர், அதனுடைய என்விரான்மெண்ட் எல்லாமே கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி டைமில் நம்ம வந்து பாடியை வந்து அடாப்ட் ஆகணும்ல, அந்த டெம்பரேச்சர் அடாப்ட் ஆகணும்ல, இதுக்கு வந்து நம்மளுடைய எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன ஆகும்னா, அது ஹாட் என்விரான்மெண்ட், அதாவது அல்லது வந்து ஹாட் டெம்பரேச்சராக இருந்தாலும் சரி, ஹாட் வெதராக இருந்தாலும் சரி, அல்லது ஹீட்டட் என்விரான்மெண்ட்ஸை வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான சக்தியை கொடுக்கும். அதே மாதிரி வந்து நம்ம பாடி என்னது கோல்டு டெம்பரேச்சரில் போகும்போது அதை வித்ஸ்டாண்ட் பண்ண வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரென்த்தையும் நம்ம பாடி எடுத்துக்கும். இது வந்து ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு கிஃப்ட். மற்றவங்க எல்லோரும் என்ன பண்ண வேண்டியிருக்கோன்னா, மோஸ்ட்லி அந்த டெம்பரேச்சரை ஓவர் கம் பண்ணுறதுக்காக ஸ்வெட் ஜாக்கெட்ஸ், அதாவது கோல்டான ஸ்வெட் ஜாக்கெட்ஸ், அதில் இன்னொரு இடத்துல போனால் காட்டன், எல்லாருமே அது பண்ணணும். பட் நேச்சுரலாக அந்த எபிலிட்டி நம்ம பாடிக்குள்ள இருக்கிறது நல்லது இல்லையா, அதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மூன்று விஷயங்களுமே வந்து எக்ஸசைஸோடைய பெனிஃபிட்ஸ். ரெண்டு நெக்ஸ்ட் சொல்லக்கூடிய ரெண்டு விஷயங்கள் என்னென்னா, வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் டெம்பரேச்சர் மேனேஜ் பண்ணக்கூடிய அந்த அவுட்புட் கிடைக்கணும், அந்த ரிசல்ட்ஸ் கிடைக்கணும்னா நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ரெண்டு டிப்ஸ் தான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் என்னென்னா, ஹைட்ரேஷன். ரெகுலராக உடற்பயிற்சி பண்ணுறது இம்பார்ட்டண்ட்டு. பட் உடற்பயிற்சி பண்ணும்போது என்ன ஆகுது, பாடி டெம்பரேச்சரை கூல் டவுன் பண்ணுறதுக்காக வேண்டி ஸ்வெட் ஜென்ரேட் ஆகுது. பட் இந்த ப்ராசஸில் நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் லாஸ் ஆகுது அண்ட் எலக்ட்ரோலைட்ஸும் லாஸ் ஆகுது. அப்போ இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம என்ன பண்ணோம், ரெகுலராக வாட்டர் எடுத்துக்கிறது, ஹைட்ரேஷன் நம்ம ஆங்கிலத்தில் சொல்கிறோம். ஸோ வாட்டர் எடுத்துக்கணும். இதே இது நீங்கள் வந்து ஒரு அக்ரெசிவான ஒரு ஃபிட்னஸ் எக்ஸசைஸ் ரொட்டீன்ஸ் பண்ணுறீங்களா, அதாவது நான் ஜிம்முக்கு போகிறேன், ரன்னிங் போகிறோம், ஒரு அத்லெட்டிக் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி பண்ணுறோன்னா, நம்ம பாடியிலேருந்து எலக்ட்ரோலைட்ஸ் மாதிரியான எலக்ட்ரோலைட்ஸினுடைய லாஸும் ஏற்படும். இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணோம், எலக்ட்ரோலைட் இருக்கக்கூடிய வாட்டர்ஸ் நம்ம எடுத்துக்கணும், அதாவது ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க்னு சொல்லுவோம்ல, இதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஃபிஃப்த் விஷயம் என்னென்னு பார்க்கலாமா, இட் இஸ் அபவுட் வேரிங் அப்ராப்ரியேட் க்ளோத். எக்ஸசைஸ் பண்ணும்போது ரைட் சாய்ஸ் ஆஃப் க்ளோத்தை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதாவது இது ரெண்டு விதத்தில் நம்ம எடுக்கலாம். ஒன்று, நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு ஏரியான ஒரு க்ளோத்தாக இருக்கணும், காத்தோட்டம் இருக்கிறது மாதிரி இருக்கணும், ஸோ தட் நம்ம பாடியெல்லாம் ப்ரீத் பண்ண முடியணும். ரெண்டாவது, மாய்ஸ்சரை அப்சர்வ் பண்ணுறது மாதிரி இருக்கணும், அதுவும் ரொம்ப நல்லது.
இது ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, நீங்கள் எந்த மாதிரியான என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கணும்னா, ஒருவேளை நம்ம ரொம்ப கோல்டான என்விரான்மெண்ட்டில் இருக்கிறோம்னு சொன்னால் அதுக்கேற்றது மாதிரியான ஒரு ஜாக்கெட்டை நம்ம போட்டுக்கிறது டியூரிங் எக்ஸசைஸ் கூட. இது ஏதோ ஹீட்டட் என்விரான்மெண்ட்னால் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி காட்டன் வேரபிள்ஸ் அல்லது ஸ்பெஷலாக வந்து நல்ல குவாலிட்டி ஆஃப் வேரபிள்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல நம்முடைய ஹெல்த்துக்காக பண்ண போகிறோம், ஹெல்த் இஸ் த அல்டிமேட் வெல்த் அப்படிங்கிறதுனால இந்த வேரபிள்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது, ஸ்பெஷலி நம்முடைய ரன்னிங் ஷூஸாக இருக்கலாம் அல்லது நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது ஷூஸாக இருக்கலாம் அல்ல நம்ம டிஷர்ட்ஸ் அண்ட் ட்ராக் பேண்ட், இதில் நம்ம அல்ல இதனுடைய குவாலிட்டியில் நிச்சயமாக காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. இது நம்முடைய பாடியினுடைய டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் ஹெல்த் கண்டிஷன்ஸில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸை கொண்டாட பண்ணுறோம், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டைட்டான ட்ரெஸ் போடுறது, ஜீன்ஸ் மாதிரியான மெட்டீரியல்ஸ் அணிகிறது அல்லது பிரீதபிளாக இல்லாமல் இருக்கக்கூடிய ஷூஸையோ ஜாக்கெட்ஸையோ போடுறது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கும் நல்லதில்லை, ரைட்? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்முடைய பாடி டெம்பரேச்சர் எப்படி ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ரெகுலேட் பண்ணுது அப்படிங்கிறதுக்கான காரணங்களை பார்த்தோம். ப்ளஸ் இதில் ஒரு ரெண்டு டிப்ஸ் பார்த்தோம்னா, எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம வாட்டர் இன்டேக் ப்ளஸ் நம்முடைய கிளாத் எப்படி வியர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது அற்புதமான விஷயம் இல்லையா? எக்ஸசைஸுக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ண தவறாதீங்க. மீண்டும் ஒரு பதிவில் இன்னும் ஒரு அற்புதமான டாப்பிக்கோடு சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இந்த விடைபெறுறது உங்களுடைய டாக்டர் செந்தில்குமார். விஷிங் யூ ஆல் எ கிரேட் சக்ஸஸ். ஜெய்ஹிந்த்.